வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண் பிரசாத் மோகன் பேசுகிறேன். கடந்த சில நாட்களாக நான் கவனிக்கிறேன், எவ்வளோ பேர் என்னோடய ரிக்வெஸ்ட்டை மதித்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து கிடைக்கிற எனர்ஜியை என்னால் வார்த்தையில் சொல்ல முடியல. எனக்கு அந்த எனர்ஜிக்காக தான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறது. அதில் ஒரு சந்தோஷம், எனக்கு வந்து இனியும் நிறைய பண்ணணுங்கிற ஆர்வம் அதுலேருந்து எனக்கு வந்து அவ்வளோ கிடைக்கிது. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. கண்டிப்பாக என்னால் வார்த்தையில் சொல்ல முடியலனாலும் கண்டென்ட்லேயும் செயல்லையும் நான் திருப்திப்படுத்துவேங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி. நம்ம பேச போகிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி இல்லைனாலும் பேசி தான் ஆகணும். நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையோட செகண்ட் பேஸ் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோடு கொடுத்துருக்கிறத, அதாவது ஒப்புதல் கொடுத்துருக்கிறதா சொல்லி மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்கார். அது சென்னை மக்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த தமிழ் மக்களோட மகிழ்ச்சி நம்மளும் பகிர்ந்துக்கிறோம். ஆனால் அவர் சொல்லும்போது அவர் கூட சொன்ன வார்த்தைகள் வந்து கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு மனசில். என்ன சொல்லியிருக்காருன்னா, டெல்லியில் பிரதமரை சந்தித்தப்போ இதுக்காக அவர் ரொம்ப ப்ரெஷர் போட்டாருங்களாமா. அந்த ப்ரெஷர் போட்டதுனால தான் சென்னை மெட்ரோக்கான செகண்ட் பேஸ்க்கான அப்ரூவல் கிடச்சிருக்குங்களாமா. அப்போது நான் கேட்குறது என்னென்னா, ஏன் கோயம்புத்தூர் மெட்ரோக்கு அந்த ப்ரெஷர் போடல? இது 10 வருஷத்துக்கு முன்னாடி யூபிஏ கவர்மெண்ட்டில் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தப்போ அறிவிக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். நீங்களும் அப்போ அணை அலையன்ஸில் தான் இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட் மாறிடுச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் மாறிடுச்சு, எல்லாம் ஓகே, நீங்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் தானே பொறுப்பு, நீங்கள் தானே கோயம்புத்தூருக்கும் சீஃப் மினிஸ்டர். இது வந்து ஒரு பேசிக் நாலேஜுங்க. கோயம்புத்தூர் ஒரு காஸ்மோ சிட்டி, எந்த மாதிரி ஒரு சிட்டி, அதில் வந்து ரெவன்யூ எந்தளவுக்கு ரெவன்யூ ஷேரிங் வச்சுருக்கிற சிட்டி தமிழ்நாடை பொறுத்த வரைக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது இந்தியாவில் இருக்கிற ஒரு ஓரளவுக்கு படிப்பறிவு இருக்கிற எல்லாராலையுமே தெரிஞ்சிக்கக்கூடிய புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் ஏன் நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து சட்டசபையில் கேள்வி எழுப்புகிறாங்க, எப்போங்க கோயம்புத்தூருக்கு இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்லாம் முடிச்சு கொடுப்பீங்க, என்னங்க பிளான்னு சொல்லி கேட்டால், அந்த பேச்சில் கூட பதிலில் கூட வர்றது எல்லாமே சென்னை மெட்ரோ பற்றி பேசுகிறதும் சம்மந்தமே இல்லாமல் மதுரையோடதெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு அது புரியல. எனக்கு இங்கே எந்த பொறாமையோ அந்த மாதிரி எந்த எண்ணத்துலையும் நான் பேசுகிறேன். எனக்கு சென்னையில் பண்ணுறதோ மதுரையில் பண்ணுறதோ திருச்சி நாகர்கோவில் நீங்கள் இங்கே வேணால் பண்ணுங்கள், எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் இங்கே சொல்லி 10 வருஷம் ஆச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணுறது, பாதிக்கு மேலே ஃபண்ட் பண்ணுறது அவங்க அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு அதில் என்ன தான் பிரச்சனை? கோயம்புத்தூர் மெட்ரோவை நடத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக நிறுத்தி வச்சுருக்கீங்க? நான் டிக்கெட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னா இங்கே யாராவது போராடுறாங்களா? இல்லை மெட்ரோ எங்கள் ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு? 2009 வந்து சென்னை மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2011 வந்து கோயம்புத்தூர் மெட்ரோ வந்து அறிவித்தாங்க. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் சென்னை கூட கம்பேர் பண்ணுங்கள். சென்னையோட செகண்ட் பேஸுக்கு நான் அப்ரூவல் வாங்கிட்டு அடுத்த வேலையை நான் பார்க்க போகிறீங்க நீங்கள். ஆனால் கோயம்புத்தூரோட ஃபஸ்ட் பேஸுக்கான வேலை நடக்க மாட்டேங்குது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், ஒரு டோப்போகிராஃபிக் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க, இதை இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அடுத்த மாதம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க, அப்படி நடந்துடும், இப்படி நடந்துடும், 3 வருஷத்துக்குள்ளே முடியும், 4 வருஷத்துக்குள்ளே முடியும்ன்ட்டு. ஆனால் இப்போது நம்மளை ஆட்சி பண்ணுறவங்கிட்டருந்து வர பதில்கள் வார்த்தைகள் வந்து கேட்கும்போதே இது நடக்காது அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்காது, ஒரு நம்பிக்கை ஊட்டுற விதமாகவே இல்லை. இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மெட்ரோ பற்றி பேசும்போது பேசியிருப்போம். கொச்சின் எல்லாம் நமக்கு கொச்சினுக்கு எல்லாத்துக்கும் 2011 தான் வந்து அறிவித்தாங்க மெட்ரோக்கு. ஆனால் அங்கேயும் இதே மாதிரி தானே ஒரு சிஎம் இருக்கார், அவரும் திருவனந்தபுரத்தில் தானே உட்காந்துட்ருக்காங்க. அவங்க வந்து திருவனந்தபுரத்தையும் பார்த்துக்கிறாங்க, கொச்சினையும் பார்க்குறாங்கல்ல, ஏன் இங்கே மட்டும்? பொறுக்கிறத தவிர நமக்கு ஒன்றும் வழி இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம், என்ன தான் பண்ணுறாங்க, எப்போ தான் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். நன்றி. நல்லது நடக்கும்னு நம்புவோம். உங்கள் அருண் பிரசாத் மோகன்.